அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல Atomberg MG1 மிக்சர் கிரைண்டர் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ஒரு மிக்சரை நான் அமேசான்ல 7500 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொத்தமா ரெண்டு கலர் இருக்கு சரிங்களா, பிளாக் அண்ட் ரெட் வைன்னு இருக்கு. பிரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ ரெண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரைஸை செக் பண்ணி பாருங்கள், இன்னும் அதே ப்ரைஸில் இருக்கா இல்லை சம்டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது சரிங்களா. மேபி டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணலாம். ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. உள்ள கலர் பாருங்களேன், ஐ மீன் ஏதோ ஒரு கல்யாண பத்திரிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. ஸோ Atomberg இது வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவல்லே பார்த்தீங்க உங்களுக்கு வந்து வாரண்டி கிளைமுக்கும் கொடுத்துருப்பாங்க உள்ளே, ஐ மீன் வந்து பேஜோட எண்டிங்கில் வந்து அந்த சீல் ஒட்டியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இது யூசர் மேனுவல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டக்கூடாதுங்க. இதில் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வரும், மிக்சரில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரைண்டிங் விஷயத்துக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாம் பக்காவாக ப்ரீமியம் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துருந்தவே நல்லாயிருக்கும். இந்த இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்கல்லான்றேன். ஸோ இதுதான் கைஸ் அந்த ஒரு மிக்சரு. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பக்காவாக இருக்குது. உள்ளே ரெண்டு ஜார் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மிக்சரை காமிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் ஜாரை காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ மிக்சரை பொறுத்த வரைக்கும் பக்காவாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. பேக்கிங்கெல்லாம் குறை சொல்ல முடியலைங்க, அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட் லுக் உங்களுக்கு தான், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் சரிங்களா. ஸோ ஓப்பன் பண்ணுறேன். வாவ் செமங்க, நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்படியோ ஒரு 5 கிலோ வரும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மோட்டாரு. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இதுதான் கைஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த Atomberg மிக்சர் சரிங்களா. ஸோ பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதிலே ரெண்டு கலர் இருக்குங்க மொத்தமாக. ஒரு பிளைன் பிளாக் ஒன்று இருக்குது, தென் இது வந்து ஒரு ஐ மீன் இது எப்படி சொல்கிறதுனா ஒரு ரெட் ஒயின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த கலர் இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு மிக்சர், இந்த கலரில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் கொடுத்து பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து கரெக்டாக அட்டாச் ஆகிக்கிற மாதிரி. இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இன்டிடெக்ஷன் இருக்குது, ஐ மீன் உள்ள மிக்சர் ஜார் இருக்குல்ல அது உள்ளே வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ் பண்ணோம். மற்றபடி நம்ம மேபி ஏதாச்சும் சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதோட ஒயரை பாருங்கள், டாப்பாக இருக்குதுங்க குவாலிட்டி. இவ்வளோ குவாலிட்டியான ஒயரை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்த ஒயர் சரிங்களா. ரொம்ப குவாலிட்டியான ஒயர் தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐ மீன் இந்த பிளக்கை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க, பிளக்லாம் பக்காவாக இருக்குது. ஒயரோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஒயர் எவ்வளோ தூரத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிக்சரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய BLDC மோட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். BLDC மோட்டர்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மல் மோட்டர் இருக்குல்ல மிக்சர் மோட்டர். ஸோ அது ரன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வந்தே இருக்கும், நம்ம காலைல டென்ஷனாக இருக்கும் எந்திரிக்கிறப்ப சரிங்களா. பட் இது அப்படி கிடையாதுங்க, கம்ப்ளீட்டாக சைலண்ட்டு சரிங்களா. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா இதில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதே வெளியே கேட்காது சரிங்களா. ரொம்ப சைலண்ட்டாக தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் மிக்சர் இருக்குல்ல அதை வந்து நம்மளால் யூபிஎஸ்ல வந்து போட முடியாது சரிங்களா. பட் இது அப்படி கிடையாது, நீங்கள் வந்து யூபிஎஸ்ல டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூபிஎஸ்லையும் இந்த ஒரு BLDC மோட்டரும் இஷ்யூ இல்லாமல் ஓடும். இதோட இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சேஃப்டி பர்பஸ்க்கு இந்த மாதிரி மிக்சரை தவிர்த்து வேறு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே இல்லைங்க. ஏன்னா இந்த ஒரு ஒயின் ரெட் இருக்குல்ல, ஸோ இது அப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைக்கலாம். மேபி ஒருத்தர் வீட்டுக்கு வந்து இதை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தைரியமாக எடுத்து வைக்கலாம். ஒரு நீட்டான டிசைனு வாங்கி வச்சாலும் அவங்க சூப்பராக அவங்களுக்கு ஒரு மனசில் வந்து படும், ஓ பரவாயில்ல நல்ல ஒரு பொருள் வாங்கி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பீட் கண்ட்ரோலை வந்து இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் சரிங்களா. இது எப்படி தான் இந்த ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சாக்கெட்டில் வந்து இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அப்படி கனெக்ட் பண்ண மட்டும்தான் இது தெரிஞ்சிக்க முடியும். ஸோ LED க்ளோயிங்லாம் தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஆன் பண்ணிட்டேன் கைஸ். ப்ராடக்ட் இப்போ ஆனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜார் போட்டிருக்கா போடலையா அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் காமிச்சிரும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஜார் போடுறேன் சரிங்களா. இது வந்து என்ன மாதிரி ஜார் போடுறேன் அப்படின்னா அந்த சவுண்ட் வராத மாதிரி ஜார், ஐ மீன் லோடு கொடுக்காமல் இருந்துச்சுன்னா சவுண்டு வரும் சரிங்களா எப்பயுமே. ஸோ வந்து இதில் ரொம்ப மினிமமான சவுண்டு தான் வரும். இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணோடனே ஒரு பூட் சவுண்ட் வந்துச்சு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ரெடியாக இருக்குது, ஐ மீன் அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் பாருங்கள், இப்போ ப்ளூ கலரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த ப்ளூ கலருக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ரெடியாக இருக்குது, க்ளோ ஐ மீன் ரொட்டேஷனுக்கு ரெடியாக இருக்குது, கிரைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. இப்போ வந்து இதை நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்ப்போமா சரிங்களா. சும்மா ஒரு சாம்பிள் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ஆனில் இருக்குது. இந்த சவுண்ட் ஏன் ப்ரோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா MT-லேருந்து அந்த சவுண்டு வருது சரிங்களா. மற்ற மிக்சர் கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே லோ சவுண்டு தான். வெஜிடபிள் கட்டர் அந்த சாப்பர்னு சொல்கிறோம்ல, ஸோ அதை வந்து இப்போ உள்ள வந்து ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. கிரைண்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு அது கிரைண்ட் ஆகுது அப்படிங்கிறத. சப்போஸ் நம்ம அர்ஜென்ட்டாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப டக்குன்னு இதில் கிரைண்ட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தலாம். ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும், அப்போ தான் அது கரெக்டாக வெளியே வராது சரிங்களா. ஸோ இதை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ளூ கலரில் வந்துடும். உங்களுக்கு வந்து பீப் சவுண்டும் வரும் இது ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இதில் ஸ்லோ அப்படிங்கிற ஒரு மோட் இருக்குது, அதை நான் இப்போ ஆன் பண்ணுறேன்.
அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக கட் பண்ணணும் சரிங்களா. இப்போ நான் இது உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன், இது எந்த அளவுக்கு இது வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் அரைச்சிருக்கு சரிங்களா, ஸ்லோவில் வந்து இவ்வளோ தான் இருக்கு. ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்பீட் வச்சு பார்க்கலாம் சரிங்களா, டாப் ஸ்பீடு அதாவது தேர்ட் போட்டிருக்குல்ல, ஸோ அந்த ஒரு ஃபுல் ஸ்பீடையும் வச்சு எவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல் ஸ்பீடு வச்சுட்டேன், இப்போ ஆஃப் பண்ணிட்டு இது எந்த அளவுக்கு இப்போ கிரைண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாமா. இது வந்து நமக்கு ரொம்ப டைம் சேவிங்க, டக்குன்னு நமக்கு வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்துருது, எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு தான் இது கிரைண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத. இப்போ பக்காவாக பண்ணிடுச்சுங்க. ஸோ அவ்வளோ தாங்க, வேறு லெவலில் பண்ணிடுச்சு, எல்லாமே ஒரே சைஸு, ரொம்ப சைஸ் வந்து கட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்கு. ஜூஸ் போகிறதுக்குன்னு தனியாக ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க, இந்த ஜார் வந்து எல்லாத்துக்குமே தெரிய மாட்டேது, இது ஜூஸ் போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான், இதுதான் ஜூஸ் போடுற ஜாரு. ஸோ கனெக்ட் பண்ணோடனே ப்ளூ கலர் நோட்டிஃபிகேஷன் எப்பயும் போல் வந்துருச்சு, உள்ளே வந்து ஆப்பில் கொட்டுறேன். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ ஃபுல் ஸ்பீடில் வைக்கிறேன். ஸோ ஃபுல் ஸ்பீடில் வச்சாச்சு. இன்னும் உங்களுக்கு லிக்விட் ஸ்டேட்டில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் விட்டிங்கன்னா போதும், பட் இது என்ன போதும் சரிங்களா. ஒரு ஆப்பிள் ஜூஸ் இந்த அளவுக்கு இருந்தாவே போதும், வர்றவங்களுக்கு இன்னும் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, அதனால் வந்து லிமிட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தான் ஒரு தாட்டி வருவாங்க சரிங்களா. இப்போ ரொம்ப சின்ன ஜார் தாங்க, சட்னிக்கெலாம் அவ்வளோதானே தேவைப்படும். ஸோ வந்து போட்டாச்சு, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து அதுக்கு தேவையான தாது பொருட்கள்லாம் போட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்லோவே போதும்னு நினைக்கிறேங்க, அப்போ இதுவே பக்கவாக அரைக்குது. ஐ திங்க் இப்போ ஒரு 2 செகண்ட் கூட நான் விட்டுருக்க மாட்டேன். ஸோ எந்த அளவுக்கு அரைச்சிருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், பட் நீங்கள் வந்து கரெக்டாக இது லாக் ஆகிக்கும் சரிங்களா. ஸோ எந்த அளவுக்கு கிரைண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எனக்கு தெரிஞ்சு இன்னுமே கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுங்கள், இது இல்லைன்னா வாயில் வைக்க முடியாது. ஸோ இன்னும் ஒரு 10 செகண்ட் விட்டிங்கன்னா போதும், ஒரு ஓரளவுக்கு ரெடி ஆயிரும். இன்னும் ஒரு ஐ மீன் ஒரு 30 to 40 seconds வந்து நீங்கள் டாப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணி மாதிரியே உங்களுக்கு ஆயிரும் சரிங்களா. இப்போ தண்ணியுமே நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப கம்மி தான், மற்ற மிக்சரை கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை, அதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனே வந்து வெளியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும், பட் இது அப்படி இல்லைங்க, சைலண்ட்டாக தான் இருக்குது, நீட்டாக இருக்குது. இப்போ ஓகேங்க, எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் இப்போ கொஞ்சம் வாயில் வைக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே பிரச்சனை இல்லை, இதுவே மேபி நம்ம இன்னும் ஹை ஸ்பீடில் இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் ஆயிரும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் டாப் ஸ்பீடில் ஒரு 20 seconds பக்கமாக விட்டு பார்ப்போம் சரிங்களா, எந்த அளவுக்கு இது வந்து கிரைண்ட் பண்ணுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாம். பக்காவாக இருக்கும் சரிங்களா. ஸோ வேறு லெவலு, நல்லா மெது மெதுன்னு தாக்குது. ஸோ இதில் அப்படியே வந்து ஒரு இட்லியோ இல்லை ஒரு தோசையோ முக்கிய எடுத்து சாப்பிட்றலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம பச்சரிசியை வச்சு இந்த ஹெவியை செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா, அந்த பொங்கலுக்குலாம் வைப்போம்ல. ஸோ அந்த அரிசியை வந்து இதில் வச்சு இது எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கைஸ் பச்சரிசி ரெடி. ஸோ இப்போ இதை ஹெவியில் போட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருவோமா. ஸோ இப்போ வந்து உள்ளே போடுற மிக்சருக்குள்ளே பச்சரிசி வந்து அது களத்தை நம்ப நம்ம போடணும் சரிங்களா, எந்த அளவுக்கு அது பிடிக்குது அப்படிங்கிறத இந்த மிக்சர் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் என்ன தான் நம்ம போட்டு கிரைண்ட் பண்ணாலும் இதில் ஹீட் எமிட் ஆகவே இல்லைங்க, எனக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் வந்து ஹீட் எமிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா தூள் தூளாக நொறுக்கிச்சுங்க, பக்காவாக அரிச்சரிச்சா அரிசியாக. ஸோ நம்பி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ இதோட கிளீனிங் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, இதை நான் எப்படி தான் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரத்துணி வச்சு தேங்க சரிங்களா, தண்ணி ஊற்றிட வேணாம். தென் இதோட ஒயர் குவாலிட்டி சொல்லிட்டேன், ஒயர்லாம் க்ளீன் பண்ண தேவையில்லங்க, அதை அப்படியே வந்துட்டு போது விடுங்க, அதில் எதுக்கு க்ளீன் பண்ணிருக்கீங்க. தென் இந்த ஒயர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி சீல் கொடுத்துருப்பாங்க, இந்த ஒயர்ல எதுவும் மாத்திடாதீங்க, வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. வாரண்டின்னு சொன்னதே ஞாபகம் வருது, இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்பர்க்ல இருந்து உங்களுக்கு வாரண்டி தராங்க. ஐ மீன் வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி இஷ்யூஸ்னா மேபி மோட்டார் உள்ளே போயிடுச்சு, உள்ளே வந்து ஃபால்ட் ஏற்பட்டுருச்சு, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வாரண்டி கிளைம் ஆகிடும். என்ன விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த யூசர் மேனுவல் இருக்குல்ல, ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பற்றின மொத்த ஜாதகமே இருக்கும் சரிங்களா, என்னென்ன எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணும், எந்த ஜார் எங்கே யூஸ் பண்ணும், இந்த மாதிரி மொத்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூசர் மேனுவலில் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட பேக்கெண்ட் இருக்குது பாருங்கள், கடைசி பேஜ் அதில் தான் வாரண்டி ஸ்லிப்பையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு QR இருக்கும் சரிங்களா, அந்த இடத்துல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு QR இருக்குல்ல, அந்த QR வந்து நீங்கள் எதுவுமே டேமேஜ் பண்ணிடக்கூடாது, இது தூக்கியும் போடக்கூடாது, அந்த QR வந்து ரொம்ப முக்கியம். அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரண்டியை வந்து எம்பெட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த கார்டை வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், வாரண்டி 2 வருஷத்துக்கு இருக்குது. இதை எங்கே ப்ரோ நான் வாங்கட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட அமேசான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மொத்தமாக 2 கலர் இருக்குது, பிளாக் ரெட் ஒயின் இருக்குது சரிங்களா, 2 கலரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் அந்த லிங்கில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டம்பர்கில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஆட்டம்பர்க் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுத்துருங்க, அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும் சரிங்களா. இந்த ஆட்டம்பர்கில் தான் இந்த மாதிரி BLDC சம்மந்தப்பட்ட விஷயங்களை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட் அந்தளவுக்கு எடுக்காது, UPI
யூபிஎஸ்லேயே இதை ரன் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அதுதான் இதோட மெயின் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த யூபிஎஸ் மேட்டருக்கு இது சூப்பராக இருக்கும், சவுண்டு கம்மியாக வருது, இந்த மாதிரி ஸ்மார்ட் டிடெக்ஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்குது சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த மிக்சர்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக இன்ச் பை இன்ச் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் ஆட்.